또또또 또? பசங்களுக்கு நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், கோபத்தில் எடுக்கிற முடிவு எப்பவும் சரியாக இருக்காதுடான்னு. ஆனால் இன்னைக்கு நானே அதை பண்ணிட்டேனே. கோபத்தில் என் கண்ணுக்கு அந்த நாலு பேர் மட்டும்தான் தெரிஞ்சாங்க. நமக்கு பேர குழந்தைங்க இருக்காங்கிறதையே நான் எப்படி மறந்தேன் சீதா? யோசிச்சுப்பாரு, அந்த பிள்ளைங்க சரியான நேரத்துக்கு வராமல் இன்னும் ஒரு நிமிஷம் கழித்து வந்திருந்தாலும் நான் அந்த வீட்டை இடிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அந்த நிலைமையில அந்த பிள்ளைங்க என்ன பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான், எதுவும் ஆகலல்ல, விடுங்க. இல்ல சீதா, நான் கோபத்தில் அவசரப்பட்டு அந்த வீட்டை இடிக்க போனது தப்புன்னு தோணுது. அப்படியே நீங்க பண்ணிருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் நான் நீங்க பண்ணதை தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி பண்ணிருந்தா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிருக்கோம்ல? அந்த வீட்டை இடிச்சிருந்தா நம்ம பேர குழந்தைங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? இவர் நம்ம தாத்தாவே இல்லடா, நம்ம வீட்டை இடிச்சிட்டாருன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. சரிங்க, அதான் அது போல எந்த சம்பவமும் நடக்கலல்ல, அப்புறம் ஏன் அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பேர பிள்ளைங்களாம் ஓடி வந்து நம்மள கட்டி பிடிச்சுக்கிட்டாங்கல்ல, அத நினைச்சு பாருங்க. அம்மா இல்ல, விஜய், காவ்யா, கண்மணி எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல. எனக்கு அந்த பிள்ளைங்க தாத்தா தாத்தான்னு ஓடி வரும்போதே அப்படியே சப்த நாடியே நின்று போச்சு. அந்த சந்தோஷத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே தெரியல. சின்ன வயசுல நம்ம மேல எப்படி பாசம் வச்சிருந்தாங்க, அது இன்னும் மாறாம அப்படியே இருக்காங்க. அதான் பாரு சீதா, இந்த நன்றி கட்ட பயலுங்க அத்தனையும் மறந்துட்டானுங்க. ஆனா அந்த குழந்தைங்களை பாரு, எதையும் மறக்காம அப்படியே இருக்காங்க. குழந்தைங்களும் கடவுளும் ஒண்ணுன்னு தெரியாமலா சொல்லிருக்காங்க? எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, விஜய், காவ்யா, கண்மணி இவங்க மூணு பேருக்கும் நம்மள நல்லா தெரியும். ஆனா அந்த சின்ன பாண்டுங்க மூணு பேரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது பிறக்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப வரைக்கும் அதுங்க நம்மளை பார்த்ததே இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்களை பாத்தியா, தாத்தா பாட்டின்னு வந்து ஒட்டிக்கிச்சிங்க. ஒவ்வொன்னும் எவ்வளவு அன்பா பாசமா வந்து ஒட்டிக்கிச்சு இல்ல சீதா? அதுங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்திருப்பா? வேற யாரு, காவியாவும் விஜயும் தான் சொல்லி தந்திருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் உன் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இந்த பிள்ளைங்க அவங்களை கண்டுக்காம நேரா தாத்தா பாட்டின்லாம் ஓடி வந்தாங்க. அதான் சீதா, எனக்கு நினைச்சு பார்க்க பார்க்க நம்ப முடியாம பிரமிப்பா இருக்கு. குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி மேல பாசம் இருக்கிறது சகஜம்தான். ஆனா பெத்த தாய் தகப்பன ஒரு பொருட்டா கூட மதிக்காம ஓடி வந்து நம்ம பக்கம் நின்னாங்க பாரு. அந்த ஒரு நிமிஷம் நான் வாழ்க்கையில பல நாள் ஒரு நல்ல தகப்பனா இல்லாம போயிட்டோமோன்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி ஒரு நல்ல தாத்தாவா இருந்திருக்கேன்னு பெருமையா இருந்துச்சு சீதா. எனக்கு இப்பவே அவங்கள போய் பார்க்கணும் போல இருக்கு சீதா. அவ்வளவுதானே, எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். என்ன ஒண்ணு, அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்களோன்னு தானே இருக்கு. அயோக்கிய பயலுங்க, அவனுக்கு பண்ண வேலையை பாத்தியா? பிள்ளைங்களை நம்ம கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க விடாம பாவான்னு எழுதிட்டு போயிட்டானுங்க. எங்க போயிட போறாங்க, விடுங்க. அது நம்ம வீடு, அவங்க நம்ம பேர பிள்ளைங்க,
நம்ம எப்ப நினைச்சாலும் அவங்கள போய் பார்க்கலாம். நம்மளை யார் தடுக்கிறான்னு நானும் பார்க்கறேன். 7 வருஷமா இருட்டா இருந்த வாழ்க்கைக்கு இனி வாழ போறோன்ற அர்த்தம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு சீதா. தெரியும் உன் பிள்ளைங்க ரெண்டும் தான் என் பிள்ளைங்களையும் சேர்ந்து கிடக்குது, பார்த்து இருந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போறாங்க. மறுபடியும் அந்த பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டுல எங்களுக்கு பெரிய சண்டையாடும் பாத்துக்கோங்க. ஏய் கண்மணி, நீ ஒழுங்கா காலேஜுக்கு போற வேலையை பாரு. ஏ காவியா, நீ ஒழுங்கா நல்ல வேலையை தேடி போற வழியை பாரு. வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தா இந்த மாதிரிதான் எல்லாம் செட்டு சேர்ந்துட்டு கிரிமினல யோசிக்க தோணும். என்ன வீட்ல சும்மா உட்கார வேணாம் சொல்லிட்டு நீதான் வீட்டுல சும்மா உட்காந்துகிட்ட கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்க. ஏண்டி பெரியவங்களும் சின்னவங்களும் ஒண்ணா, நீங்க சின்ன பிள்ளைங்க, அப்பா அம்மா சொல்றத ஒழுங்கா கேட்டு நடந்தா போதும். நாங்க ஒண்ணு சின்ன பிள்ளைங்கல்லம்மா. அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடுற வயசாயிடுச்சு, இனிமேல் அட்வைஸ் பண்றதெல்லாம் குறைச்சுக்கோ. உங்க அக்கா கூட சேர்ந்து உனக்கு அவளோட புத்திய வந்துருச்சு, அப்படியே போட்டு நான் வச்சுக்கோ. கூட கூட பேசிக்கிட்டு நீ சரியா பேசினா நான் ஏமா உன்கிட்ட ஆர்கியூ பண்ண போறேன். உங்களை எல்லாம் பெத்து வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல ஸ்கூல்ல நல்ல காலேஜ்ல கடன் உடனே வாங்கி படிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்தது நானும் உங்க அப்பாவும் தான். ஆனா எங்களை விட உங்களுக்கு உங்க தாத்தா ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல்ல. பெத்தது மட்டும்தான் நீ, ஸ்கூல் படிக்கிறப்போ வருஷம் வருஷம் ஃபீஸ் கட்டினது எல்லாமே தாத்தா தான். அது மட்டும் இல்ல, எனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் டாய்ஸ்ல இருந்து எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நீ என்ன பண்ண, வாய் மேலே போடுவேன். உங்க தாத்தா தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு, அப்புறம் யாரு உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சது? விக்கிற விலைவாசிக்கு உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியுமாடி உங்களுக்கு? தாத்தா வீட்டை வித்து வந்த காசுலதான் எல்லாம் பண்ண, அதுவும் நீ வச்சிருக்க பாதி நகை பாட்டியோடது. ஐயோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒண்ணு விடாம கேக்குதுங்க பர்ச்சை. பேசுவீங்கடி பேசுவீங்க, கொஞ்சம் கூட நெஞ்சில ஈவ இருக்காம வீட்டை இடிக்க வந்த ஆளுக்கு நீங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டா? ஹலோ, நாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணதாலதான் தாத்தா வீட்டை இடிக்காம விட்டாரு. ஆக்சுவலி நீ எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் வர சொல்லணுமா? சூப்பர் டி கம்பெனி. உங்க தாத்தா ஒரு கொலகாரன்றதை மறந்துட்டு கூட ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. இந்த பார், நீங்க மறுபடியும் இதே மாதிரி அந்த ஆளை பார்த்து பழகுனீங்கன்னா ஊர்ல போற வரவெல்லாம் கொலகாரம் பத்தி கொலகாரம் பத்தி தான் சொல்லுவாங்க. பரவாயில்லையா, உங்களுக்கு தான் அசிங்கம். தாத்தா அப்படி பண்ண சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல, நீ அவரை என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா அவர் எங்களுக்கு எப்பவுமே அதே தாத்தா தான். ஹே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் எது சொன்னாலும் அது உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் இருக்கும், பாத்துக்கோங்க. ஏங்கா, அம்மா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. அவங்க ஒரே கொள்கை பணம் மட்டும்தான். எங்க அப்பாவுக்கு உன்ன கொலைகாரன என்ன தைரியம் இருந்தா இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ண பாத்துருப்பாரு? அது எப்படிங்க, 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சு கொஞ்சம் கூட மனசுல குற்ற உணர்ச்சியே இல்லாம இன்னைக்கு நம்ம வீட்டையே வந்து இடிக்க வந்திருப்பாரு? மனசாட்சி உள்ள மனுஷன் பண்ற வேலையா அங்க இது? 7 வருஷம் இல்ல, ஆயுசுக்கும் அவர் ஜெயிலே வச்சிருக்கணும். இவன் மட்டும் அப்ப என் வயித்துல இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கு உங்க அப்பாவை நான் ஒரு வழி பண்ணிருப்பேன்.
வீட்டை இடிக்க வந்த உங்க அப்பாவ என்னமோ உங்க அம்மா சினிமா பார்க்க வந்த மாதிரி ரஸ்டி ரஸ்டி பாத்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா செஞ்சது தப்புனா அது தப்புன்னு தெரிஞ்சு உங்க அம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது அதை விட பெரிய தப்பு. அவர் வந்ததை விட நீங்க அவரை பார்த்து பயந்து நடுங்க நீங்க பாருங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. உங்க மாமனாரை கொலை பண்ண கொலைகாரனை பார்த்து உங்களுக்கு கோவம் வர வேண்டாமா? அதுக்கல்லவுமா, வீட்டில் குழந்தைங்கெல்லாம் இருக்கும்போது எதுக்கு பிரச்சனைன்னு தான். வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களை எல்லாம் கெடுத்து வைக்கிறது அந்த காவியாவும் விஜயும் தான். இனிமே அவன் கூட சேர்வியாடி? சேர மாட்டேமா. இங்க பாரு, இனிமே நீ அவங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. ஓகேமா. இப்ப நான் கேக்குறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு நான் இல்லாதப்ப அவங்களோட போய் விளையாடுவியா? நோமா. கோ டு யுவர் ரூம். ஏய், இப்ப எதுக்கு நீ போன் எடுத்துட்டு போற? போன உடனே எல்லாருக்கும் அடுத்து என்ன திருட்டு வேலை பண்றதுன்னு மெசேஜ் அனுப்ப போற. அதானே நீ தானமா குரூப் ஆரம்பிக்க சொன்ன? இந்த வயசுல எல்லாம் உன போன் யூஸ் பண்ண வேண்டாம், வச்சுட்டு போ. என்ன? I feel hungry. நான் வேணா அதை டிஃபன் ரெடி பண்ணி. ஒண்ணு வேண்டாம், நானே போய் ரெடி பண்றேன். நீ போய் உட்காரு. என்னடா? Show me Martha's picture. I want to see him. One second. இத கொஞ்சம் பாருமா. Look, Taniga Tata. White and white. With cunning smile. See Mark Tata. Bold and brave. I know Daddy. Mark Tata is a good person. And I think Taniga Tata was not a good man. Satta motta solidada ma. Why Daddy? உங்க அம்மா காதல விழுந்துச்சு அவ்வளவுதான். சாப்பிடு. Nothing should be left in the plate, okay? தாத்தா யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது, அவரோட போட்டோவும் நீ பார்த்தது கிடையாது. அப்புறம் அவர் தான் தாத்தான்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு ஒட்டிக்கிட்ட? ஏய், நீ எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி டைப் டைப்பாலாம் மூஞ்சி மாத்துவேன்னு எனக்கு தெரியும். கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. மலரே, இதுனா வீடா இல்ல கோட்டா? குழந்தைகிட்ட உன் வக்கீல் புத்தி காமிச்சிட்டு இருக்க. பெசமா அந்த கருப்பு கொட்டை எடுத்து மாட்டிக்க, பொருத்தமா இருக்கும் உனக்கு.
பாவம் குழந்தை பயப்படுது பாரு. யாரு இவளா? இவதான் நம்மள பார்த்து பயப்படுறவளா? ஏய் சொல்லு, தாத்தாவை உனக்கு எப்படி தெரியும்? அக்கடம் போட்டு கொண்டு. எந்த அக்கா? கண்மணி அக்காவா காவி அக்காவா? கண்மணி அக்கா. கேட்டியா? அவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இவளை கெடுத்து வைக்கிறது. இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி மனசை மாத்தி வைக்கிறது. இங்க பாரு, இனி நீ அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது. அவங்க பேச்சை கேட்டுட்டு தாத்தா கிட்ட போக கூடாது. அம்மா அப்பா கூட தான் இருக்கணும். தாத்தா நல்லவருமா? அவரு நல்லவர்னு உனக்கு யார் சொன்னா? லோகு தாத்தாவும் சின்ன பாட்டியும் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க உன்னோட லோகு தாத்தாவும் சின்ன பாட்டியும்? தாத்தா ரொம்ப நல்லவரா, தப்பு செய்யுங்களா அவங்கள பார்த்து பயப்படுவாங்களா. அப்பாவுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் வச்சு கொடுத்தாராம். அத்தையும் மாமாவும் என்ன சொல்லி வச்சிருக்காங்க பாத்தியா? இனிமே நீ தாத்தாவை பார்க்க போனா பூச்சாண்டி உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான். மலரி, தேவை இல்லாம புள்ளைய பயமுடுத்தாத. பூச்சாண்டி ஏன் பிடிப்பான்? ஐயோ, இங்க பாரு செல்லும், தாத்தா பாட்டி நம்மளோட சண்டை போட்டுட்டு தனியா போயிட்டாங்க. அதனால நாம யாரும் அவங்க கிட்ட பேச வேண்டாம், சரியா? தாத்தாக்கு உங்களை பிடிக்கலையா? ஆமா. அப்போ பாட்டிக்கு? ரெண்டு பேருக்கும் தான். அப்படியே எனக்கு சீட்டான்னு பேர் வச்சுங்க. பாப்பா கேக்குதுல, பதில் சொல்லு. நீ தான் அம்மா பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்ட, அதான் வச்சோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நீ தான் அத்தை பேரை வைக்கணும்னு இருந்த. நானா? இல்லையா? பின்ன நீ தான் தப்பு செஞ்சிட்டோன்னு குற்றம் உணர்ச்சாயிடுச்சு. மாமா ஜெயில இருக்கும் போது வீட்டில் இருக்க பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணது யாரு? நீயா இல்ல நானா? அவருக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டோமேன்னு உன் மனசு உறுத்திட்டே இருந்ததுனாலதான் அத்தை பேரை பிள்ளைக்கு வச்சு சரி பண்ணிக்கிட்ட. ஏய், எனக்கு மட்டும்தான் கில்ட்டி ஃபீல் இருக்கா? உனக்கு இல்லையா? உனக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்தவர இந்த 7 வருஷத்துல ஒரு தடவை கூட நீ பாக்கலங்கிற குற்ற உணர்ச்சி உனக்கு இல்லன்னு சொல்லு பாக்கலாம். இங்க பார் பாண்டி, அவர் தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்க போனாரு, அதுக்காக நம்ம அப்படியே அதே இடத்துல நின்னுட்டு இருக்கணுமா? நாம நம்ம வாழ்க்கையும் நம்ம புள்ள வாழ்க்கையும் பத்தி யோசிக்க வேண்டாமா? நம்ம எடுத்த முடிவு பிராக்டிக்கலா சரியான முடிவு. இன்னும் பிளாஷ்பேக் வச்சுட்டு எல்லாரும் காலத்தை தள்ள முடியுமா? நான் அப்படி சொல்ல வரல மலரே. இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா நின்னு சமாளிச்சுதான ஆகணும். இங்க பாரு, இனிமே தாத்தா பாட்டிய நீ போய் பாக்குற வேலை வச்சுக்க கூடாது. ஏன் எதுக்குன்னா கேட்க கூடாது. நீங்க தானுமா சொன்னீங்க, யார் எடுத்து சொன்னாலும் ஏன் எடுக்குன்னு கேட்கணும்னு. இப்ப நீங்களே கேட்க வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய், தாத்தாவை போய் பாப்பியா? நான் போய் பாப்பேன். அவர் கெட்டவரு. அவர் நல்லவரா கெட்டவரான்னு நான் அவரை பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்கார்ந்திருக்கான் பாரு அவன். எனக்கு நாம நல்லா இருக்கிறது பிடிக்காம தான் அந்த வீட்டு அடிக்க வந்தாரு. சும்மா உன் இஷ்டத்துக்கு சொல்லாதப்பா. தாத்தாவுடைய பணம் சொத்து எல்லாத்தையும் நீ ஏமாத்தி புடுங்கிட்ட. என்ன உங்க அப்பா கிட்ட சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருக்க?
நான் சும்மா தான் இருக்கேன். அவர் தான் சும்மா சந்திக்கு வந்துட்டு இருக்காரு. டேய், அந்த ஆள் ஒரு கொலைகாரன்டா. 7 வருஷமா ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா, ஜெயிலுக்கு போனவர் தான். அவரை இத்தனை வருஷத்துல நீ என்னைக்காவது போய் பாத்தியாப்பா? டேய், கொலைகாரனை போய் பார்க்க சொல்றியா நீ என்ன? ஏன், தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவரோட வீட்டை மட்டும் இடிக்க தெரியுதுல்ல உனக்கு? தாத்தாவை போய் பார்க்க தெரியாதா? டேய், என்னடா பேசிட்டு போயிட்டே இருக்க? அப்படியே வாயில போட்டு. ஏன், அப்ப நீ அவரோட வீட்டை விக்கலையா என்ன? ஆமாண்டா, நான் தான் வித்தேன். அதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. இந்த வீட்டு மேல கடனா 7.5 லட்சம் கொடுத்துட்டா நானு. அவரால் கொடுக்க முடியலன்னா அந்த வீட்டை வித்தேன். எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. 7.5 லட்சத்தை கொடுத்துட்டு நீ தாத்தா கிட்ட 7.5 கோடி ஆட்டைய போட்டல. நீங்க விட்டாங்க வல்லன் வையி. அந்த ஆளு இன்னைக்கு நான் உண்டுல நாக்கிருப்பேன். நான் யாருன்னு காட்டியிருப்பேன் அந்த ஆளுக்கு. நாங்க மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்க எல்லாரையும் உண்டுலன்னு பண்ணிருப்பாரு. எங்களை பார்த்துட்டு தான் உங்க எல்லாரையும் சும்மா விட்டுட்டு போனாரு. டேய், நீ எல்லாம் எனக்கு புள்ளையாடா. போடா, போ போய் அந்த கிழவன் கூட இருந்துக்கோ. மேகலா, இவனை இப்பவே வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு. ஏங்க, கொஞ்ச நாள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே எல்லாம் நமக்கு எதிராவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம புள்ளைய நமக்கு எதிரா நீங்களே திருப்பி விடுவீங்களா? பெத்த அப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காம அவனை வேற ரெடி பண்ண சொல்ற. அப்போ நீ உங்க அப்பாவுக்கு பண்ணது பேரு என்ன?